ब्यूटी क्वींस इधर उनका ही वाव नेचुरल ब्यूटी इनके नम्बर चैनल ला इन्हें वीडियो पाक पोरन पाते ना नम्बरों का हेयर ग्रोथ है रोमवे हेल्थी हम बच्चे का कोड़े और एक हेयर ग्रोथ पैक एप्टी पन रहते अब दिन करते हैं पाक पोरों ना इन द हेयर ग्रोथ पैक ला इन्हें ना पुरुष कल पाइन पड़ते रहें तेरे चिकर देखो मुन्नाड़ी इधर इनका फर्स्ट टाइम नम्बर चैनल ला वीडियोस पाक रहेंगे अब ना नम्बर चैनल ला कंडीपा सब्सक्राइब पनी कंगा पाकत ला कोड़े बेल बटन क्लिक पनी कंगा ऑल एंड ऑप्शन सेलेक्ट पनी कंगा अब तो ना पोड़ कोड़े एला वीडियोस नोटिफिकेशन आगो ओके फ्रेंड्स वांगे इप्पो नम्बर वीडियो कुल्ल पोलाम ना इंद रेमेडी पण्रदुक्कु मुदल पोरुल एन्न एडुत्तिरुक्केन पाथींगन्ना तेंगाय तुंडुगल इदा वंदु नम्म मुख्यमान पोरुला इदा पयन्पडुत्तिक्क पोरोम इप्पो नम्म एडुत्तु वच्चिरुक्क इंद तेंगाय तुंडुगल ओरु मिक्सर ग्राइंडर्ल आड पण्णिक्कलाम நம்ம தேங்காய் எதுக்காக எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம முடியோட வேர்காய்களில் நல்ல ஒரு ஈரப்பதத்தை எப்போதுமே தக்க வச்சுக்கும் முடி கொட்டுறதுக்கும் முடி வளராமல் போகிறதுக்கும் முக்கியமான காரணமே நம்மளோட ஸ்கேல்பில் நிலவக்கூடிய இந்த ட்ரைனஸ் தான் தேங்காய்க்கு அடுத்தபடியாக நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால நம்மளோட முடியை எப்போதுமே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் ஒரு ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடும் நம்ம முடி வளரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெந்தயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் கூட கிடைக்குது இதை நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம இதில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் அதிக அளவில் புரோட்டீனும் அயனும் இருக்குது இது ரெண்டுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம இப்போது ஆட் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே ஆட் பண்ணிட்டோம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட முடியோட அடிப்பாகங்கள்லாம் ரொம்பவே வெடிச்சு போயிருக்கும் அந்த மாதிரியான வெடிப்புகளுக்கு நம்ம இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய 3 பொருட்களுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட லுக்கை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணும் நம்ம முடி வந்து அதிக அளவில் கொட்ட போகுது அப்படின்னாலே நம்ம முடியோட தோற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைஞ்சிட்டே வரும் இந்த மாதிரி ஆகிறத தடுக்கிறதுக்கு நம்ம இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளோட உடம்புல தேவையான அளவுக்கு விட்டமின் B12 இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து முடி கொட்டும் நம்ம இதில் பயன்படுத்திக்கக்கூடிய தேங்காயில் அதிக அளவில் விட்டமின் B12 இருக்குது அந்த தேங்காய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சியை வேகப்படுத்தும் நமக்கு முடி கொட்டுறது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஸ்கேப்பில் வந்து ஏதாச்சும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய அரிச்சலும் எரிச்சலும் வந்து நார்மல் அந்த மாதிரி எந்த வகையான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட ஸ்கேப்பில் வந்து ஒரு வகையான எரிச்சலும் அரிச்சலும் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் இரிட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ அடுத்தபடியாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன் நார்மலாகவே நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் வந்து ரெகுலர் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க தேங்காய் எண்ணெயில் நம்மளோட முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி நம்மளோட ஸ்கேல்ப்பை ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கோம் நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் வரக்கூடிய ஸ்கின் செல்ஸையும் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்பில் ட்ரைனஸ்னால வரக்கூடிய எந்த விதமான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸும் வண்டாமல் இருக்கும் இப்போ இந்த ஹேர் பேக் தான் உங்களோட ஸ்கேல்ப்லையும் உடம்புடையோட வேர்க்கால்கள் இருந்து அதோட அடிப்பாகம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் இதுக்கு நம்ம 30-45 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து ஊற விட்டலாம் 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2-3 முறை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது நம்மளோட முடியில் நல்ல ஒரு பளபளப்பு வந்து வரும் நம்ம இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ண தொடங்கினா அந்த 2வது யூஸ்லேயே நம்மளோட முடி கொட்டுறதெல்லாம் கம்மியாகிறத கண்கூடாகவே பார்க்கலாம் நம்ம இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட முடி நல்ல அடர்த்தியாக நீளமாக வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ரிசல்ட்டை இந்த ரெமடி உங்களுக்கு கொடுக்கும் நம்மளோட முடி நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கேப் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் அந்த வேலையை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்க்கும் நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை கரெக்டான டைமுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி